நடிகை நயன்தாராவும் இயக்குனர் விக்னேஷ் சிவனும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்களோட திருமணம் மகாபலிபுரத்துல ரொம்பவே கோலாகலமா நடைபெற்றுச்சு. திரைப்பிரபலங்கள் பலரும் இந்த கல்யாணத்துல கலந்துகிட்டாங்க. அதை தொடர்ந்து இவங்க ஹனிமூன் போன போட்டோஸ் எல்லாத்தையும் தங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல வெளியிட்டு அப்பப்ப ரசிகர்களை குஷிப்படுத்திட்டு வந்தாங்க. இந்த நிலையில இப்போ விக்னேஷ் சிவன் ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலை கொடுத்திருக்காரு. ஆமாங்க, இப்போ விக்னேஷ் சிவன் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு செய்தியை பகிர்ந்திருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நானும் நயனும் அம்மா அப்பா ஆகிட்டோம், நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, எங்களோட பிரார்த்தனையும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ரெண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண் குழந்தைகள் வடிவில் வந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு அதோட சேர்த்து குழந்தைகளோட புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்காருங்க. இதுதான் இப்ப ரசிகர்களை ரொம்பவே குழப்பத்துல ஆழ்த்திருக்கு. அது எப்படி திருமணமாகி 4 மாசம்தான் ஆகுது அப்படின்னு புரியாத ரசிகர்கள், அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பயில்வன் ரங்கநாதன் நயன்தாரா வாடகை தாய் மூலமா தான் குழந்தை பேத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தாரு. அது ரொம்பவே சர்ச்சையாவும் போச்சு. இப்போ அதை நெட்டிசன்கள் நினைவுபடுத்திட்டு வராங்க.